இமு கோழி பண்ணை நடத்தி பொதுமக்களிடம் 3 கோடி ரூபாய் பணம் வசூலித்து மோசடி செய்த நபரை நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஈமு கோழி பண்ணை நடத்தி மோசடி செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செல்லம் ஈமு கோழி பண்ணை என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்த ராசிபுரம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் பொதுமக்களிடம் ஈமு கோழி பண்ணை அமைத்து தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 36 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 2 பேருந்துகள், கார் மற்றும் வீட்டுமனை பத்திரம் என 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈமு கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை சிவக்குமார் என்பவர் ஆரம்பித்து அதில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 230 நபர்கள் 3 கோடி அளவில் முதலீடு செய்து மோசடி செய்யப்பட்டது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட குற்றவாளி சிவக்குமார் என்பவர் திருச்சி பாரதி நகர் அருகில் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 2 பேருந்துகள், 1 மகிழ்வுந்து, ரூபாய் 36 லட்சம், மொத்த மதிப்பு 2.50 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டு கைப்பற்றப்பட்ட சொத்துக்களுடன் குற்றவாளி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் ஈமு கோழி பண்ணை நடத்தி மோசடி செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படும் என்று நாமக்கல் மாவட்ட போலீசார் தெரிவித்தனா்.